Hello friends. Sorry friends, ரொம்ப நாள் குக்கிங் வீடியோ போடல பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. அதனால் என்னால் போட முடியல. ஸோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் கொஞ்சம் நான் போடுறேன் குக்கிங் வீடியோ. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி மேகி வந்து நான் எப்படி செய்வது. பட் மேகி வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட். இது வந்து ஆக்சுவலி டெய்லி எடுக்காதீங்க, இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ ஒன்ஸ் அ வாயில் எடுங்க பரவாயில்ல, ஆனால் டெய்லி எடுக்காதீங்க, இது நல்லதில்லை அவ்வளோ. ஸோ இப்போ இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு மேகி ரெசிபி செய்ய போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த அளவு ஒரு பேக்கெட்டுக்கு வந்து நான் தண்ணி வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் இப்போ என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, இது வந்து கேரட், இந்த க்ரீன் பீஸு, என்னது கார்னு. ஓகே, நான் இப்போ இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் வேகட்டும், தண்ணி கொதிக்க அது கொதிச்சு வர வரைக்கும் அது வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக திண்டி விட்டுருவோம். ஓகே, கொஞ்சம் நல்லா தண்ணி கரெக்டாக கொதிக்க வரப்போ அதுவும் கொஞ்சம் வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம அடுத்தது போகிறோம், கொஞ்சம் வெந்து வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட், அந்த தண்ணி கொஞ்சம் வந்து கொதிச்சு வந்துருச்சு, அந்த இது கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து அந்த பேக்கெட், ஒரு மேகி பேக்கெட்டில் வந்து உள்ளுக்கு வந்து அந்த சென்சரிங் பவுடர் இருக்கும், அதை நான் வந்து இது வந்து கறி ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன், மேகி கறி. இப்போ நான் வந்து அதோடய பவுடர் வந்து நான் இந்த தண்ணியிலே நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, அந்த கறி நல்லா அந்த பவுடர் அந்த இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் தண்ணியில். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அது கொதிச்சிச்சு, நம்ம ஒரு பேக்கெட் அந்த மேகி போட்டுக்குவோம். குறி போடுவோம், ரொம்ப தண்ணியாக வேணாம், அப்புறம் அது ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும், கறியோட ஃப்ளேவரோட டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நல்லா வேகட்டும், அப்போ கொஞ்சம் அது சாஃப்ட் ஆனோடனே நம்ம அதை கொஞ்சம் உடச்சி விட்டுருவோம். சில பேர் உடச்சி போடுவாங்க மேகி, சில பேர் வந்து இப்படியே போட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம அந்த கரண்டியில் எடுக்க போது கொஞ்சம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீ இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் வந்து ஒரு முட்டை நான் அப்படி உடச்சி வச்சுருக்கேன், இந்த முட்டையை வந்து நான் ஊற்றிடுறேன். இப்போ நான் வேகட்டும், கிண்டி விட வேணாம், அதை அப்படியே இது வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம கிண்டி விடுவோம், அந்த அந்த சாஸ் எடுத்து அந்த முட்டை மேலே கொஞ்சம் ஊற்றி விடுவோம், கொஞ்சம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேகி சிம்பிள் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு அடைச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சிம்பிள் ரெசிபி தான். ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு செய்ய முடியுது, டைம் இல்லைன்னா இந்தமாரி ஒரு பேக்கெட் மேகி போட்டு ஜஸ்ட் இந்த மிக்ஸ் பண்ண அந்த வெஜ்ஜி போட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி இந்தமாரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இந்த ரெய்னிங் சீசன் டைமில் அந்த கறி மேகி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை வந்து அண்டு எவ்வளோ உங்கள் வீடியோ போடாமல் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டில் எங்களுக்கு சப்ஸ்கிரைபாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து இந்த சப்போர்ட் எங்களுக்கு வேணும், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாய், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.